அமைச்சர் செந்தில் பாலாஜியால் திமுக ஆட்சிக்கே ஆப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் 300 கோடிக்கு மனைவி பெயரில் வீடு கட்டி வரும் செந்தில் பாலாஜி வரிஏய்ப்பில் சிக்கியுள்ளார். என்னதான் நடக்கிறது? சிக்குவாரா செந்தில் பாலாஜி? புரட்டி எடுக்கும் சவுக்கு சங்கர். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் புகார்கள் இருந்து வருகிறது. இருப்பினும் டாஸ்மாக் துறையில் அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜியின் கீழ் இயங்கி வரும் கரூர் கம்பெனி ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளில் இருந்து மாதா மாதம் கட்டாய கமிஷன் வாங்குவதாக டாஸ்மாக் ஊழியர்களே பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்தனர். அதுகுறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கேள்வி கேட்கப்பட்டது. அது சமூக வலைதளங்களில் விவாதமானது. இதற்கு மத்தியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொந்த ஊரில் 300 கோடி ரூபாயில் பிரம்மாண்ட அரண்மனையை கட்டி வருவதாக சவுக்கு சங்கர் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். அந்த நிலத்தின் பரப்பளவு 3.5 ஏக்கர் என்றும் நிலம் மட்டும் 80 கோடிக்கு வாங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த இடத்தை செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கின் மனைவி நிர்மலா பெயரில் வாங்கப்பட்டு வீட்டிற்கு நிர்மலா இல்லம் என்று பெயரிடப்பட்டுள்ளது எனவும் சவுக்கு சங்கர் ஆதாரங்களை அடுக்கினார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் இறங்கினர். ஆனால் அந்த வீடு திறக்கப்படாததால் அதிகாரிகள் சுவர் ஏறி குதித்தனர். பின்னர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு மிரட்டி அனுப்பி வைக்க முயற்சித்தனர். மேலும் அதிகாரிகளின் கார் கண்ணாடியை அடித்து சூறையாடினர். பொதுவாக வருமான வரி சோதனைகளின் போது அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் காரை உடைக்கப்பட்டுள்ளது. மேலும் சில அதிகாரிகள் தாக்கப்பட்டுள்ளனர். அதன்படி வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கியதாக திமுகவினர் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆரம்பத்தில் அதிகாரிகளை தாக்கியது மர்ம நபர்கள் என போலீஸ் மழுப்பிய நிலையில் அது திமுகவினர்தான் என்று உறுதியாகியுள்ளது. இதெல்லாம் பத்தாது என்று கரூர் மேயர் கவிதா வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படி திமுகவினர் மோசமாக நடந்து கொண்டது கட்சிக்கே பெரிய தலைவலியாக மாறியுள்ளது என்பதுதான் நிஜம். இப்போது கரூரில் அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்ததால் கரூர் கவுன்சிலர் லாரன்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவையில்லாமல் கட்சிக்காரர்களை சோதனை நடக்கும் இடங்களில் இறக்கிவிட்டு அவர்களுக்கு அசைவு விருந்து வைத்து செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுத்துள்ளார். இந்த பரபரப்பான சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தில் உள்ளார். முதலீடுகளை ஈர்க்க ஜப்பான் சிங்கப்பூருக்கு அவர் சென்றுள்ளதால் கரூர் கலைவரத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலையிட்டு செந்தில் பாலாஜியை ஆஃப் செய்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வருமான வரி சோதனை நேரடியாக செந்தில் பாலாஜியின் வீட்டில் நடக்கவில்லை. அவரது குடும்பத்தினர் வீடுகள் மற்றும் சில தொழிலதிபர்களின் வீடுகளில் நடந்துள்ளதால் அதை கட்சி பிரச்சினையாக செந்தில் பாலாஜி மாற்றியது திமுகவுக்கு கடுப்பை கிளப்பியது. இதெல்லாம் போதாது என்று சவுக்கு சங்கர் தனது டுவிட்டர் பதிவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது சொந்த பிரச்சினையை திமுக பிரச்சினையாக மாற்றியுள்ளார். பாதி திமுக செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. 70% அரசு அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இந்த சூழலில் ஸ்டாலின் பதவி பறிபோனாலும் வியப்பதற்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது திமுகவுக்குள் உட்கட்சி பிரச்சினையை தோண்டியுள்ளது. சவுக்கு சங்கர் சில மாதங்களுக்கு முன்பு கைதாகி ஜாமீனில் வெளிவந்தார். அப்போது திமுக செந்தில் பாலாஜியை பழிவாங்குவேன் என்ற தோரணையுடன் பேட்டியளித்தார். அதை தற்போது நடத்தி காட்டியுள்ளார் சவுக்கு சங்கர்.